ஹாய், நமஸ்காரம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சியா? ஆக்சுவலி முக்திநாத் போயிட்டு வந்தது வீடியோவும் போடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன். கொஞ்சம் டைம் இல்லை, அதனால தான் போடலை. அதை கண்டிப்பாக போடலாம் அப்படின்னு இருக்கேன். டெய்லியுமே ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அதே மாதிரி இந்த பூஜை குறிப்புகள் பற்றியும் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டினியூஸாக வீடியோ வரும், ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து இதுவுமே லேட்டு போஸ்டிங் தான். ஆக்சுவலி இது தமிழ் நியூ இயர் அன்னைக்கு நான் பண்ணினது. வெள்ளிக்கிழமை தமிழ் நியூ இயர் வந்திருக்கு, ஸோ ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே நல்லா இருப்போம். ஸோ அன்னைக்கு போட்ட கோலம் தான் அது. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு உளுத்தம் பருப்பு ஊற வச்சுருக்கேன், வடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, பால் பாயசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, பாஸ்மதி ரைஸ் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக நெய் விட்டு அதை நல்லா வறுத்துக்கிறேன். அந்த அரிசி பொரி பொரி அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆகணும். அது வரைக்கும் வறுத்துக்கணும் அது. ஆக்சுவலி நான் பருப்பு பாயசமும் மசால் வடையும் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணினேன். ஸோ என்னோடய மருமக தான் பால் பாயசமும் மெதுவடையும் பண்ணுங்கம்மா அப்படின்னா, சரி அதனால தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டேன் நான். இந்த மாதிரி பொரிஞ்சு வந்தவுடனே ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டிக்கிட்டேன். பசும்பால் காய்ச்சி வச்சுருந்தேன், அதை தான் இதில் ஊற்றியிருக்கேன் நான். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, அப்படியே பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஆக்சுவலி இதை ஸ்டவ்வில் வைக்க போகிறதில்லை, இந்த மாதிரி எலக்ட்ரிக் குக்கரில் தான் வைக்க போகிறேன் நான். கொஞ்சம் அதில் தண்ணி ஊற்றிட்டு அதில் வைக்கிறேன் நான். ஆக்சுவலி ஏலக்காய் போட மறந்துட்டேன், அதுதான் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏலக்காய் அதுலேயே போட்டேன். அப்போ தான் அது வேகும்போது நல்ல ஸ்மெல் வரும், அதில் எல்லாத்துலேயுமே மிக்ஸ் ஆகும். நல்லா அரிசி வெந்த உடனே அப்புறமா எடுத்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் நான். முந்திரி ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தது, ஸோ அதையும் போட்டு நல்லா கலக்கியாச்சு. தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கிறேன் நான். இதில் கொஞ்சம் திராட்சை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திராட்சையும் கொஞ்சம் வறுத்துக்கிறேன். நெய் விட்டுட்டு நல்லா அது புஸ்ஸுன்னு பெருசாக ஆகும் இல்லையா, பலூன் மாதிரி ஆகும், அந்த மாதிரி ஆன பிறகு போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஆக்சுவலி கொஞ்சமாக அந்த மில்க் மெய்டு இருக்குது இல்லையா, அது போட்டாலுமே நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட இல்லை, தீந்து போச்சு. அது போட்டால் இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது மோஸ்ட்லி நான் பருப்பு பாயசம் தான் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அந்த சுகர் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் நான், வெல்லம் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். அதனால தான் மேக்ஸிமம் நான் பருப்பு பாயசம் தான் பண்ணுறது. இந்த மாதிரி பால் பாயசம் ரொம்ப ரேராக தான் பண்ணுவேன். அதுவே இல்லாமல் எனக்கு மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்தது வந்து பால் பாயசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அதனால் இன்றைக்கி இதை பண்ணிட்டேன் நான். ஆக்சுவலி தமிழ் வருஷ பிறப்புக்கு முந்தின நாள் இதை பண்ண வேண்டியது. எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, ரொம்ப டயர்டாக இருந்தது, அதனால் போய் படுத்துட்டேன். சரி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அட்லீஸ்ட் பசங்க எழுந்திரிச்சு வந்த உடனே, என்ன எழுந்திருக்கல பசங்க வந்த உடனே இதை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை அரேஞ்ச் பண்ணினேன். மாப்பழம் வாழை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் என்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை தான் நான் வச்சுருக்கேன். வாழைப்பழம் வச்சுருக்கேன், செவ்வாழை வாங்கினேன். அதே மாதிரி எலுமிச்சம்பழமும் நெல்லிக்காயும் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவுமே வீட்டில் இருந்தது, ஸோ அதையுமே வச்சுருக்கேன். பூ வந்து மல்லிகைப்பூ வச்சுருக்கேன் நான், நானே கட்டினது தான் அது. வாசனையுள்ள பூக்கள் வச்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளி காயின் வச்சுருக்கேன், இந்த அர்ச்சனைக்காக நான் அதை வச்சுருக்கேன் நான். அதே மாதிரி அந்த 1 ருபி காயின்ஸ் வந்து இதுவுமே நான் அர்ச்சனை பண்ணுவேன் நான். இந்த குபீர் பூஜை பண்ணும்போது இந்த 1 ருபி காயின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த சப்தம் வர மாதிரி வந்து குபீர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்வாங்க இல்லையா, அதனால நான் இந்த 1 ருபி காயினை வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே இதில் வச்சுருக்கேன். கொஞ்சம் நகைகள் வச்சுருக்கேன் நான், அவ்வளோதான். ஸோ பசங்களுக்கு வந்த உடனே இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அவங்க வந்தோடனே நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. சரி பருப்பு ஊறியாச்சு வடைக்கு, அதை அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சியும் பச்சை மிளகாவும் முதல்ல மிக்சியில் போட்டுக்கிட்டேன் நான். பருப்பு தண்ணி இல்லாமல் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன் தேவையான அளவு. ஆக்சுவலி இது கூட முன்னாடியெல்லாம் வந்து இந்த பச்சரிசி ஊற வைப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த மாதிரி பச்சரிசி மாவு அரைச்சி நல்லா வறுத்து வச்சா வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பச்சரிசி மாவை நான் போட்டு கலந்துக்கிட்டேன். ஆக்சுவலி நாங்கள் அந்த பூஜைக்கு வெங்காயம் போடாமல் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நல்லா அரைச்சிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்டு அப்படியே தட்டி போடுறேன் நான். பூஜை ரூமில் வந்து எப்போவுமே இந்த வெங்காயம் பூண்டு நான்வெஜ் இந்த மூணுமே நான் எப்போவுமே கொண்டு போனது கிடையாது பூஜை ரூமில். எங்கள் அத்தை அப்படி தான் பண்ணுவாங்க. அந்த கூழ் ஊற்றும் போது கூட வந்து நான்வெஜ் பண்ணுவாங்க, ஆனால் பூஜை ரூமுக்கு வந்து அதெல்லாம் நாங்கள் பண்ணவே மாட்டோம். சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் பண்ணுவேன் கூழ் ஊற்றும் போது கூட. மற்ற நாட்களில் நான்வெஜ் பண்ணவே மாட்டோம். அந்த ஃப்ரைடே டியூஸ்டே அந்த மாதிரி இதில் வியாழக்கிழமை அந்த மாதிரி நாட்களில். ஸோ இன்றைக்கி இந்த பூஜைக்காக மட்டுமே நான் இந்த வெங்காயம் போடாமல் இதை நான் பண்ணினேன். அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட்றதுக்காக வெங்காயம் கலந்து பண்ணியிருக்கேன்.
ஆக்சுவலி இந்த பூஜை வழிமுறைகள் பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். இன்னொன்று, உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா பண்ணினதோ இல்லை கல்யாணமானா உங்கள் மாமியார் பண்ணினதோ அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி அதே மாதிரி பண்ணுங்கள். அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் நம்மளுக்கு முன்னாடி அவங்க எப்படி பண்ணாங்களோ நம்மளோட அந்த எப்படி சொல்லுவாங்க அந்த பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இது வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்கள் அத்தை என்ன பண்ணாங்களோ உங்கள் அம்மா என்ன பண்ணாங்களோ, ஆக்சுவலி கல்யாணம் ஆகிட்டால் மாமியார் என்ன பண்ணாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணுங்கள். ஏன்னா சாஸ்திரமும் சம்பிரதாயங்களும் நாம் கண்டுபிடிச்சது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பக்கத்து வீட்டில் மூணாவது வீட்டில் கேட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஸோ அதை தனியாக பண்ணிட்டேன் நான் பூஜை பண்ணுறதுக்கு. இப்போ வெங்காயம் போட்டுட்டு இப்போது நம்ம சாப்பிட்றதுக்காக அப்புறம் பண்ணினேன் நான். இது பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக இதை நான் பண்ணினேன். ஆக்சுவலி இந்த வடை தட்டுறதை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னா எனக்கு முதல் முதல்ல வடை சுடும்போதெல்லாம், அதாவது முன்னாடியெலாம் எங்கள் அத்தையெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாவு எடுப்பாங்க, இடது கையில் மாவு தட்டிட்டு திருப்பி வலது கையில் வச்சு அப்படியே எண்ணெயில் விடுவாங்க. ஸோ நானும் அதுவே ட்ரை பண்ணுவேன். அது தட்டும்போது வடை மாதிரி வரும், ஆனால் போட்ட பிறகு எடுத்தால் அது போண்டா மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிரிப்பாக இருக்கும் எனக்குமே. அதுக்கப்புறம் தான் போக 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 பழகிடுச்சு. இப்போ ஒரே கையிலே அப்படியே தட்டி போட்டு ரொம்ப ஈஸியாக வரும் எனக்கு. ஸோ இது வந்து நான் சொல்லி ஆகணும் கண்டிப்பாக. ஒரு தடவை வடை தட்டும் போதும் நான் நினைப்பேன். ஸோ எல்லாம் முடித்த பிறகு பூஜைக்கு ரெடி பண்ணினேன் நான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வெள்ளிக்கிழமை இல்லை மற்ற விசேஷ நாட்களில் நான் பூஜை பண்ணும்போது வாசலில் விளக்கேற்றுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ வாசலில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே விளக்கேற்றுவேன். அதே மாதிரி கற்பூர ஆரத்தை காட்டும் போதும் நான் வெளியில் காமிச்சிட்டு வெளியிலேருந்து தான் நான் அப்படியே காட்டிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வருவேன் நான். இன்னொன்று கடவுள்கிட்ட நான் வேண்டுறது என்ன தெரியுமா, அந்த பாரதி வந்து மகாகவி பாரதி வந்து சொல்வார், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை சொல்கிறதுக்கு, ஆனால் அந்த கருத்து மட்டும் ஞாபகம் இருக்குது. அதாவது எல்லாருக்குமே வந்து பண்ணணும், உலகத்தில் இருக்கல எல்லா ஜீவராசிகளுக்குமே இந்த புல் பூண்டு நாய் குருவி எல்லாத்துக்குமே நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து உனக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஏன் மூலியமா கொஞ்சம் அதுங்களுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு அனுமதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டியிருக்கார் பாரதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நானுமே அதே மாதிரி தான் வேண்டுறேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்குமே ஏதாவது நல்லது பண்ணணும், இந்த ஜீவராசிகளுக்கும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஏன் மூலமாக பண்ணுறதுக்கு கடவுள் அனுமதி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் வேண்டுறேன் கடவுள்கிட்ட. இந்த மாதிரி ஒரு நல்ல நாட்களில் நாம் வந்து நைவேத்தியம் பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம், சாமிக்கு படைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம் கரெக்டு. ஆனால் அன்னைக்கு அந்த ஒரு நல்ல நாளில் நாம் ஏதாவது யாருக்காவது ஒரு சின்ன உதவியாவது பண்ணியிருக்கோமா, நம்மால் அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி நடந்திருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப 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 முக்கியம். நம்ம அடுத்தவங்களுக்கு பண்ணுற உதவி கடவுளுக்கு பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இனிமேலாவது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப நல்லதும் கூடாது. நம்ம அடுத்தவங்களுக்கு பண்ணுற உதவி வந்து கடவுளுக்கு பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.